பக்திகளின் ஆன்மீக சகோதர சகோதரிகளை என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பக்தி கிளீட்ஸை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு தமிழ் மாத பலன்களை எல்லாம் சோழி பிரசன்னம் மூலமாக இறையர்களாலும் குருவர்களாலும் சொல்லி வருகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது என் தாய் பிரத்யேகரா விஷ்ணுமாயனுடைய பரிபூர்ணமான ஆசை மிதுன ராசிக்கு நிறைந்து இருக்க வேண்டும். எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை சந்திக்கிட்ட மனோதிடம் இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். காரணம், மிதுனத்தை பொறுத்தவரைக்கும் மிரிசு ரிஷம் 3-4 திருவாதிரை புனர்பூசம் 1-2-3 எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசன்னத்தில் பார்க்கலாம். மிதுனராசி ஆன்மீக சகோதர சகோதரி, ஒரு அருமையான ஒரு காலகட்டம், ஒரு அற்புதமான காலகட்டம். சிந்திய கண்ணீருக்கும் பட்ட பாட்டிற்கும் ஒரு பரிகாரமான மாதம் இந்த மாசி மாதம். காரணம் என்னன்னா, ஒரு 3 கிரகங்கள் என்று சொல்வேன், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இடத்ததை திரும்ப பிறக்கக்கூடிய தரக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் தான் சூரியன். அதுக்கு அடுத்த பார்த்தா புதன். தொழில் நடத்தினால் மட்டும் போகாது, திருமணம் பண்ணினால் மட்டும் போகாது, காதலித்தால் மட்டும் போகாது, அதை இருக்கின்ற தன்மை வேணும். அதான் தேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் எல்லாருக்கும் தேஜஸ் இருக்கும், ஆனால் ஓஜஸ் என்று சொல்லக்கூடிய பிறரை தன் பக்கம் வசப்படுத்தக்கூடிய அந்த சக்தி தான் ஓஜஸ்ன்னு பேர். அதனுடைய தலைவன் என்று சொன்னாலே புதன் தான். அறிவு, எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து புத்தி சாதுரியமாக தப்பித்து கொள்வதோடு அழகை வெளிப்படுத்துவதோடு அறிவை வெளிப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான ஒரு கிரகம் புதன். அந்த புதன் அது மட்டும் கிடையாது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எது கெடக்கூடாது அப்படின்னா, மற்ற கிரகங்கள் கெட்டாலும் கூட மீண்டும் ஒருவருக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை இருந்தாலும் கூட கலத்திரகாரகன் சுக்கிரன் மட்டும் இல்லறத்திலே கெடக்கூடாது. அந்த அப்படிப்பட்ட பலம் வாய்ந்த கிரகம் கணவர் மனைவியாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், குடும்பமாகட்டும், உறவாகட்டும், ஒரு இனிப்பு சம்பந்தமான ஒரு சந்தோஷமாகட்டும், அதுக்கெல்லாம் காரணகர்த்தா சுக்கிரன். ஆக சூரியன் புதன் சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்கள் இந்த மாசி மாதம் முழுவதும் உங்களுக்கு துணையாக இருப்பதனால் ஆதரவாக இருப்பதனால் சில காரியங்களை செய்து முடிப்பீர்கள். சில காரியங்கள் என்று எடுத்துக்கொண்டாலே திருமணம் சம்பந்தமான இருந்து வந்த தடைகள் நீங்கி நிம்மதி பெறுங்கள். பிள்ளைகளுடைய படிப்பு சம்பந்தமான பொருளாதார தடைகள் வந்தாலும் நீங்கள் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று ஒரு எண்ணம் இருந்து அதற்கான முயற்சி செய்தாலும் வெளிநாடு செய்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை கிடைக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் செவ்வாய் இந்த மாதத்தினுடைய இறுதியில் 25ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் சிறப்பாக இருப்பதனால செவ்வாய் மாதிரி ஒரு அற்புதத்தை நான் சொல்லவே முடியாது. ஏன்னா நான் பக்தி கிளீட்ஸை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பயிற்சி சொல்லி வருகிறேன், அதை நீங்கள் அவசியம் பார்க்கணும். காரணம், செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு காரகத்தன்மை உடையவன், புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை. ஒரு மனிதன் பொன் பொருள் மண் எதை இழந்தாலும் அதை அவன் புரிந்து கொண்டு விட்டால், இழந்ததுக்கான காரணத்தினுடைய ஆணிவரை தெரிந்து விட்டால் இழந்ததை மீட்டு விடலாம் அல்லவா. அப்படிப்பட்ட செவ்வாய் இந்த மாதம் மாசி மாதம் 25ஆம் தேதி செவ்வாயும் சிறப்பாக இருப்பதனால அரசு சம்பந்தமான சில ஆதாயங்களை பெறுவீர்கள். அரசு சம்பந்தமான சில வேலைகளுக்கு முயற்சி செய்தீங்கன்னா அந்த வேலை கிடைப்பதற்கான ஒரு நல்ல நிலை கிடைக்கும். அரசு துறையில் வேலை செய்யக்கூடிய ஆண்களாயினும் பெண்களாயினும் பதவி உயர்வு கிடைப்பதற்கும் உயர்வோடு கூடிய ஒரு வெளி இட மாற்றத்திற்கும் தயாராகி கொள்ளுங்கள். குறிப்பாக சொல்லப்போனால் வழக்கு சாதகமாக இதுவரை நீடித்து வந்த வம்பு வழக்குகள் எல்லாம் உங்கள் பக்கம் ஒரு சாதகமான நிலையை அமைத்து தருவார் சுக்கிரன். குறிப்பாக சொல்லப்போனால் குடும்பத்தில் ஓரளவு நிம்மதி கிடைக்குங்க, இதுதான் வேணும். இதுவரை குடும்பத்தில் பட்டப்பாடு 1000 பொன் பொருள் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் கூட குடும்பத்தில் நிம்மதி வேணுங்க. அதாவது ஒரு மனிதன் 1000 இடங்களில் தங்கலாம், 1000 இடங்களில் போகலாம் வரலாம், ஆனால் அந்த குடும்பம் தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் துயரம் தெரிவதில்லை என்பது போல மனைவியினுடைய அன்பான கையில் அந்த உணவு அருந்துதல், பிள்ளைகளோடு கட்டிப்பிடித்து அன்பை வெளிப்படுத்தல், இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இல்லாமலே போய்விட்டது. ஆனால் இந்த மாசி மாதத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தோடு குதூகூலமாக சந்தோஷமாக இருப்பதற்கான ஒரு நல்ல சூழ்நிலை அமையும். வாங்கிய கடனை அடைப்பதற்கான வழி பிறக்கும். மேலும் கடன் வாங்காத ஒரு நிலை கிடைக்கும். ஓரடி மண்ணாவது சொந்த இடமாக அமைவதற்கான சூழ்நிலையை இந்த மாதம் மாசி மாதம் வருகின்ற 27ஆம் தேதி செவ்வாய் அமைத்து தருவார். அது மட்டும் கிடையாது, என்னதான் பணம் வந்தாலும் சேமிக்க முடியாதபடி செலவுகள் இருந்து கொண்டு தான் இருக்கும். அதற்கு காரணம் விரைய செலவை சனி பகவான் தந்து கொண்டிருக்கின்றார். அதனால் கவலையே படாதீங்க, அந்த செலவை சுப செலவாக மாற்றுங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களால் முடிந்ததை ஒரு அருகில் உள்ள ஒரு சிவாலயத்துக்கோ பெருமாள் கோவிலுக்கோ உங்களால் முடிந்ததை செய்து கொடுங்கள். அந்த ஆலய பணியில் ஈடுபாடு செய்யுங்க. ஆன்மீக சம்பந்தமான சுற்றுலா, அந்த ஆன்மீக சம்பந்தமான ஒரு பயணங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்களானால் நான் சொன்ன நிலையில் பணம் வந்தாலும் சேமிக்க முடியாத ஒரு செலவுகள் துரத்துதில்லை, துரத்துகின்ற அந்த செலவுகளை குறைப்பதற்கான வழி இந்த புண்ணியம். அதுன்னு இன்னும் சொல்லப்போனால் ஒரு அந்த புண்ணியம் தேவை.
இந்த மாசி மாதம் முழுவதுக்கும் மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் வெற்றி ஏன் தடைப்பட்டது, உங்கள் முயற்சி ஏன் தடைப்பட்டது, நீங்கள் நினைத்த காரியங்கள் ஏன் தடைப்பட்டதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் இந்த சோழி பிரசரத்தை மிதுனராசிக்கு சொல்கிறதுனா பூர்வ புண்ணியம். அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலகீனமாக இருக்குது, அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்திக் கொள்வீர்களானால் அற்புதம். அதற்குத்தான் இந்த மாசி மாதம் 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நவ கிரகங்களும் என் தந்தை சிவனுடைய கால் நகங்கள் என்றே நான் சொல்லுவேன். அப்படி பார்க்கும்போது நவ கிரகங்களுடைய பாதிப்பிலிருந்து மீள்வதற்கும் நவ கிரகங்களுடைய நன்மையை பெறுவதற்கும் பித்ருகுலின் ஆசையை பெறுவதற்கும் ஒரே கல்லில் பல மாங்காய்களை அடித்து விடலாம். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான வேலை தான் மாசி மாதம் வருகின்ற 25ஆம் தேதி. நீங்கள் வந்து உங்களால் உணவருந்த முடியலையே கவலைப்படாதீங்க. அந்த மாசி மாதம் மட்டும் மனமுருக பஞ்சாட்சரம் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா என்று பஞ்சாட்சரம் அந்த பூஜை அந்த வேலை பூஜைன்னு சொல்லுவேன். இந்த வேலை இந்த வடிவம் என்று ஈசானம் தத் புருஷம் அகோரம் வாமதெய்வம் சத்யோஜிதம் என்று சொல்லக்கூடிய இந்து முகத்துக்கு சொந்தக்காரனாகிய சிவன் வழிபாடு கண் விழித்து சிவனை வழிபடுவீர்களானால் தடைபட்டு போன திருமணமாக இருந்தாலும் சரி, தடைபட்டு போன தொழிலாக இருந்தாலும் சரி, தடைபட்டு போன எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் மாறு. அதனால் தான் நான் சொன்னேன் காசியே கிடைத்தாலும் மாசி கிடைக்காது என்பார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த மாசி மாதம் அதிலும் குறிப்பாக சொல்லப்போனால் திருத்தணிக்கு அருகே உள்ள பாதசனீஸ்வரர் ஆலயம், அந்த ஆலயத்தில் அமைந்திருக்கக்கூடிய மாயவனேஸ்வரர் உடனுறை சிவகாமி அம்மன் ஆலயம். இந்த மாயவனேஸ்வரர் ஆலயத்திற்கு சிறப்பு என்னென்னா 1000 லிங்கங்களை தன்னுள் பொதிந்து சகசரலிங்கமாக காட்சியளிக்கின்றார். அதோடு இன்னொரு சிறப்பு இந்த ஆலயத்தின் இறைவனை நாமே கட்டிப்பிடித்து கண்ணீர் மழுக்க நாம் கொண்டு செல்கின்ற பாலோ தேனோ பன்னீரோ கொண்டு அந்த அபிஷேகத்தை செய்து கொள்ளலாம். இதை மறுமுறை செய்து பாருங்கள், சிவனை தொட்டு பாருங்கள், சிவனை ஸ்மரிசித்து பார்ப்பீர்களானால் பாவங்கள் மட்டுமல்ல எந்த பிரச்சனையாக தீர்வதற்கான வழியை தருவார். குண்டு சொல்லப்பட குடும்ப சம்பந்தமான அனைத்து பிரச்சனையும் தீர்வதற்கு சுக்கிரனுடைய அருளை பெறுவதற்கு சிவனை தொட்டு வழிபடக்கூடிய அந்த ஒரு முறை தான். நீங்கள் ஒரு முறை இந்த பாதசிரீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய சகசலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் சென்று உங்களால் முடிந்த அபிஷேகம் உங்கள் கையாலே செய்த வழிபடுவீர்களானால் மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் மாசி மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அமையும். அது மட்டும் கிடையாது, சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் கொஞ்சம் பணம் கிடைப்பதற்கான பொருளாதாரத்தில் அடகு வைத்த பொருளையெல்லாம் மீட்பதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். குறிப்பாக 9ல் குரு பலம் பெற்றிருப்பதால் இழுபறியான காரியங்களை முடிக்கும் விதமாக நல்ல சந்தர்ப்பங்கள் அமையும். குரு பகவான் அதாவது தேவகுருவை பொறுத்த வரைக்கும் அதாவது பிரகஸ்பதியை பொறுத்த வரைக்கும் 9ல் பலம் பெற்று இருப்பது ஒரு அற்புதம். சில பிரச்சனைகளை நல்ல முறை உங்கள் பக்கமாக சாதகமான திருப்புவதற்கான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். இன்னும் சொல்லப்போனால் ஒளிமயமான வாழ்க்கைக்கு தரும் இடம் 9ஆம் இடம். ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் இந்த 9ஆம் இடத்துக்கு அவ்வளோ சிறப்புங்க. இந்த 9ஆம் இடம் மட்டும் கெடவு கூடாது, 9ஆம் இடம் மட்டும் அற்புதமாக அமைந்திருக்கிறது மிதுன ராசிக்கு. ஒளிமயமான வாழ்க்கைக்கு தரும் இடம் 9ஆம் இடம். அந்த 9ஆம் இடம் அங்கு சஞ்சரிக்கும் சனி பகவான் நல்ல பலன்களை அள்ளி வழங்குவார். அது ஒன்று தான், சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த மாசி மாதம் 25க்கு அப்புறம் நல்ல மாற்றம் இருந்தது. சனி மாறி கொடுக்கறது எவனும் இல்லை, சனி கொடுப்பதை எவனும் தடுப்பது இல்லை. அற்புதமானது, இதுவரை பட்ட துன்பங்களும் துயரங்களுக்கும் ஒரு விடிவு காலம் என்றே நான் சொல்வேன். இந்த மாசி மாதம் மிதுனராசி 25ஆம் தேதி முடிந்தால் அந்த மாயவனேஸ்வரர் உடனுடைய சிவகாமியான ஆலயம் சென்று சிவபெருமானை இரவு முழுவதும் கண்விழித்து அங்கு நடைபெறுகின்ற அந்த சிவ பூஜையில் கலந்து கொண்டு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரருக்கு உங்களால் முடிந்த நல்லெண்ணெய் தீபத்தை கொண்டு அபிஷேகம் செய்வீர்களானால் ஒளிமயமான வாழ்க்கைக்கு தரும் இடம் 9னு சொல்லும்ல, அந்த 9ஆம் இடம் பலம் பெற்று உங்கள் வாழ்க்கையில் இதுவரை இருண்டு போன மனமாகட்டும் உடலாகட்டும் ஒரு ஒளிமயமான ஒரு வாழ்வை தருவதற்கு சிவனும் சனியும் காத்திருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் குருவின் பார்வை ராசிக்கு 3, 5, 7 ஆகிய இடங்களுக்கு படுவதெல்லாம் வழக்குகள் சாதகமாக அமையும். இதுவரை வம்பு வழக்குகள் சில பிரச்சனைகள் எப்போ செஞ்ச பிரச்சனைகளாக இப்போ தலை தூக்கும், அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டுமானால் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்விடுபட ஏதோ ஒன்று. ஒரு மனிதன் வந்து பிரச்சனை தேடி போவதில்லை, சில பிரச்சனைகள் விதியோ வினையோ நம்மை துரத்தும். அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு அது சொல்வாங்க. உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் 3, 5, 7 ஆகிய இடங்களுக்கு படுவதனால யாருடைய பார்வை படுவது, குருவின் பார்வை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே மிதுன ராசிக்கு பிரகஸ்பதி ஆகிய குரு பகவானுடைய பார்வை அற்புதமாக அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் பார்க்கும்போது அவர் பார்வை 3, 5, 7 படுவதனால வழக்குகள் சாதகமாக திரும்பும். அந்த வகையில் பார்க்கும்பொழுது மிதுனராசியை பொறுத்தவரைக்கும் இந்த மாசி மாதம் நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் பிரச்சனை இல்லாத வாழ்வு தரக்கூடிய எதிர்பார்த்த கனவுகளை ஒன்று நிறைவேறக்கூடிய ஒரு மாதம். நான் சொன்னேன் அல்லவா உங்களை காப்பது யார் என்றால் சனி பகவானும் குரு பகவானோடு கூடிய சிவபெருமான், 3 சக்திகளும் ஒன்றாக கூடியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம்தான் இந்த மாயவனேஸ்வரர் சிவகாமி அம்மனுடைய ஆலயம். இந்த ஆலயம் சென்று உங்களால் முடிந்த பாலோ தேனோ பன்னீரோ அபிஷேகம் செய்வீர்களால் மிதுன ராசி ஒரு பலன் இரட்டிப்பாக பெறுவதோடு நிம்மதியான வாழ்வுக்கு கடந்த காலத்தினுடைய
பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து எதிர்காலத்தினுடைய பயம் இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் மிதுன ராசிக்கு இந்த மாசி மாதம்.